யார் யா சொன்னது எங்கள் தலைக்கு வயசாச்சுன்னு? கடைசி ஓவர் பார்த்தியா? ரெண்டே ஓவர், ஹெலிகாப்டர் சிக்ஸர், ஹெலிகாப்டர் பவுண்டரி என கடைசி ஓவரில் கேகேஆர் அணியை கதறவிட்ட தலதோனி. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அணியால் மோதி வரும் முதல் போட்டியில் டாஸை வென்ற கேகேஆர் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனால் முதல் பேட்டிங்கை தொடங்கிய சிஎஸ்கே அணி சிறப்பான தொடக்கத்தை கொடுக்கும் என எதிர்பார்த்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. தோனி கேப்டன்சி இல்லாத முதல் போட்டி என்பதை எளிதாகவே உணர முடிந்தது. ஏனென்றால் ஓப்பனிங்கில் களமிறங்கிய டிவான் கான்வே மற்றும் ருத்ராஜ் இருவரும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தனர். அதாவது ரன் ஏதும் எடுக்காமல் ருத்ராஜும் 3 ரன்களில் கான்வேவும் அவுட் ஆகினார்கள். இதில் ருத்ராஜின் விக்கெட்டின் போது போட்டியின் முதல் ஓவரிலேயே முதல் பால் நோ பால், அடுத்த பால் ஒய்டு, ஆனால் 3வது பந்தில் ருத்ராஜ் அவுட் என இந்த போட்டியை சும்மா வேற லெவலில் ட்விஸ்ட் கொடுத்தது. பின்னர் அம்பத்தி ராயுடு பேட்டிங் செய்த சமயத்தில் அவர் எதிர்கொண்ட ஒரு பந்து ஸ்டெம்பில் பட்டும் ஸ்டெம்பில் உள்ள பைல்ஸுகள் கீழே விழாததால் அவுட்டிலிருந்து தப்பித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் அம்பத்தி ராயுடு. ஆனால் அப்படி கிடைத்த அதிர்ஷ்டத்தை அடுத்த ஒரு சில பந்துகளிலேயே பறிகொடுத்தார் அம்பத்தி ராயுடு. அமங்க, ஜடேஜா ஸ்ட்ரைக்கில் இருந்தபோது ஜடேஜா அடித்த பந்தை பார்த்தபடியே ஜடேஜாவின் முகத்தை கவனிக்காமல், அதாவது ஜடேஜா சொன்ன வார்த்தையை கவனிக்காமல் தேவையில்லாமல் ஓடி ரன் அவுட் ஆகியிருந்தார் ராயுடு. மேலும் நன்றாக ஆடிக்கொண்டிருந்த ராபின் உத்தப்பாவோ அனுபவமே இல்லாத வீரர் போல ஸ்டெம்பிங் ஆனது பலருக்கும் ஏமாற்றமாகவே இருந்தது. அதன் பிறகு சிவம் தூபேவும் 3 ரன்னில் அவுட் ஆகி சிஎஸ்கே அணியை பிரஷரில் தள்ளினார். அப்போது சிஎஸ்கே அணி அவ்வளோதான், இனி 100 ரன்கள் கூட எடுக்காது என நினைத்தபோது, தம்பி தம்பி கொஞ்சம் இருப்பா, இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு என்று சொல்வது போல நம்ம தல தோனியும் நம்ம ஜடேஜாவும் சேர்ந்து ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டனர். ஜடேஜா கொஞ்சம் சுமாராக விளையாடினாலும் நம்ம தல தோனியோ 19வது ஓவரில் ஹெலிகாப்டர் சிக்ஸர், 20வது ஓவரில் ஹெலிகாப்டர் பவுண்டரி என அடித்து அரை சதத்தையும் கடந்து ஸ்தம்பித்து நின்ற சிஎஸ்கே அணியை ஒன் மேன் ஆர்மியாக நின்று தட்டி தூக்கினார் தோனி. மேலும் தோனியிடம் இனிமேதான் எதிரணிகள் ரொம்பவும் உசாராக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த போட்டியே ஒரு சாம்பிள். நாம் ஏற்கனவே சொன்னது போல இவருக்கு கேப்டன் பிரஷரும் இப்போது கிடையாது, அடுத்த சீசனில் விளையாட வேண்டும் என்ற கட்டாயமும் இவருக்கு கிடையாது. ஆகவே போகிற போக்கில் ஒரு காட்டு காட்ட தொடங்கிவிட்டாரா தோனி என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.